செங்குட்டுவன் எம்எல்ஏ தன்னிலை விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு என்னுடைய தன்னிலை விளக்கத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வலைதளங்களில் என்னை பற்றி ஒரு தவறான செய்தி எட்டு கட்டி பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே வெளியான அந்த வீடியோவில் நான் பேசும்போது எந்த விதமான தவறான வார்த்தைகளும் அதிலே இருப்பதாக தெரியவில்லை, அது இல்லை. இரண்டாவது முறையாக பேசிய அந்த வீடியோவில், பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த வீடியோவில் தான் நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறாக பேசியதாக அதிலே இட்டுக்கட்டி அந்த வீடியோவை, முதலில் வந்த வீடியோவை கிராஃபிக் செய்து ஓவர் வாய்ஸ் பண்ணி எனக்கு வேண்டாதவர்கள் அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக என்னுடைய தொகுதியைச் சேர்ந்த திரு ஹனுமந்தராஜ் என்பவர் இன்னொரு அவர்களுடைய உறவினரிடத்தில் ஒரு நிலத்தை பேசி 10 லட்சம் ரூபாய் வந்து நிலத்தை பேசி 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அதில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். அந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அந்த நிலத்தை 10 லட்சம் ரூபாய் வாங்கியவர் அந்த நிலத்தை இன்னொருவருக்கு விட்டுவிட்டார். அப்போது என்னுடைய கட்சியைச் சேர்ந்த ஹனுமந்தராஜ் என்பவர் என்னிடத்திலே வந்து முறையிட்டார், என்னுடைய பணத்தையாவது வாங்கி கொடுக்கணும் சொல்லி முறையிட்டார். அது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை வைத்து நான் பேசுகிற போது அந்த நபர் நான் விற்றது உண்மைதான், பணம் இப்போ தர முடியாது என்று சொன்னார். அதை தர முடியாது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தவறான வார்த்தையை வந்து என்னிடத்திலே பயன்படுத்தி பணத்தை இப்போ தர முடியாது என்று தவறான வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினால் நான் அவரை புத்திமதி சொல்லி இது தவறு நீ செய்யக்கூடாது, அவர் பணத்தை கொடுத்துக்கிறேன் என்று நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதை யாரோ சொல்லி அனுப்பி அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேரையும் வழி அனுப்பிச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு நான் கொடுத்தாலும் சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த ஹனுமந்தராஜ், அந்த சம்பந்தப்பட்ட அனைவரும் உறவினர்கள் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருந்தார்கள். ஆகவே அப்படி இருக்கிற போது இந்த யாரோ எனக்கு வேண்டாதவர்கள் சிலர் அந்த வீடியோவிலே நான் வேகமாக பேசுவதாகவும் நான் ஏதோ தவறாக பேசியிருப்பதாகவும் எடுத்து தவறாக இன்றைக்கு வந்து வீடியோவை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், பிஜேபி அவர்களை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் செய்வதற்காக அதை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய 40 ஆண்டுகால வழக்கத்தில், என்னுடைய 40 ஆண்டுகால அரசியல் வாழ்விலே நான் எல்லா சமுதாயத்தோடும் நான் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக மாமன்களாக தான் முறையிருக்கிறேன். அதை விட இதுவரையிலே 40 ஆண்டுகளான என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே நான் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றியும் நான் தவறாக பேசிட்டாக இதுவரை இல்லை. நான் அன்றைக்கு கூட நான் அந்த சம்பவம் குறித்து பேசவில்லை. ஆகவே வேண்டுமென்றே எனக்கு வேண்டாதவர்கள் இந்த செய்தி எனக்கும் என்னுடைய இயக்கத்திற்கும் கெட்ட பெயரை உருவாக்குகின்ற கெட்ட எண்ணத்தில் இவர்கள் வந்து அந்த வீடியோவை பதிவு செய்து அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு பாரதியார் பிஜேபிக்காரர்களை சேர்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரில் எவ்வளவும் உண்மை கிடையாது. அது கிராபிக் செய்யப்பட்ட அந்த வீடியோ என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் பணியோடு தெரிவித்துக் கொண்டு நான் எந்த நேரத்திலும் எந்த சமுதாயம் குறித்து நான் தவறாக பேசியதே கிடையாது, பேசவும் மாட்டேன். ஆகவே அந்த தவறான செய்தியை இன்றைக்கு அரசியலாக்குவதற்காக கையில் நான் பணியோடு தெரிவித்துக் கொண்டேன். ஆகவே இந்த செய்தி இந்த நேரத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிடும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அது என்னோட எனக்கோ ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை அரசியலாக எடுத்திருக்கிறார் என்பதை நான் பயன்படுத்த. போன்ற உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.